என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எயிட்ஸ் அண்ட் எயிட்ஸ் வந்து பார்க்க போறோம். மெயினா நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த தீபாவளி வந்து அதிகமாக வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். டெல்லி வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, செலிப்ரேட் பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டை வந்து பாதிச்சு நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்க பார்த்து வந்து எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமான வெடியா வந்து வெடிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து வெடிங்க, அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்து சுழந்திருக்காங்க. ஏன்னா ப்ராப்ளம் வித் ஒர்க்கிங் வித் 70 hours a week அப்படின்னு வந்து ஒரு எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து நாராயணன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்ஃபோசிஸ் சிஓ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 70 hours வந்து ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு 5 நாள் கிட்டத்தட்ட வந்து என்னன்னா 12 மணி நேரம்னாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அதை வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்க்ரெடிபிள் நாக் வந்து பண்ணியிருந்திருக்காரு. யாருன்னா மேக்ஸ்வெல் கிட்டத்தட்ட வந்து என்னன்னா 100 வந்து கொண்டு போயிருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் யாருமே வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ வந்து அதுக்கே வந்து கிராம்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு என்னன்னா, காலை நவுத்தாமலேயே வந்து நிறைய பேர் 6 6 6 வந்து அடிச்சு ஜெயிச்சிருந்திருப்பாரு. ஸோ ஒரு இன்க்ரெடிபிள் நாக் தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ வந்து கிரிக்கெட் விளையாட்டுல இருக்கிறது மிகப்பெரிய செஞ்சுரி அப்படின்னு வந்து பார்த்தா மேக்ஸ்வெல்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இல்ல நேரத்தில் சச்சின்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு மேட்ச்ல ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா வந்து பார்த்தோம்னா யாரும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்ரமணியம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமை வந்து அஃபெக்ட் ஆகாத வகையில் வந்து ஸ்கீம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் வந்து சென்ட்ரல் வந்து இன்னும் 3000 வந்து தராமலே வந்து இருக்காங்க. ஸோ அது அந்த 3000 வந்து நமக்கு வராட்டியும் இந்த ஸ்கீம் வந்து பாதிக்காத மாதிரி நாங்கள் வந்து செயல்படுவோம் அப்படின்னு வந்து ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்ரமணியம் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஸோ ஹெல்த் மினிஸ்டர் இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் பற்றி சில பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதே போல் இந்த ஆல்டர்னேட்டிவ் இந்த மில்க் பேக்கேஜ் வந்து ப்ராப்பராக வந்து இந்த பேக்கேஜ் வந்து வேற வகையில வந்து அல்டர்னேட்டிவா வந்து பேக் பண்றதுக்கு வழியை தேடுங்க அப்படின்னு வந்து என்னன்னா, சதர்ன் பெஞ்ச் ஆஃப் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து சொல்லியிருக்கு. ஆவின்கிட்ட வந்து சொல்லியிருக்கு, மில்க் பேக்கேஜ் வந்து ப்ராப்பரா வந்து கொஞ்சம் சேஃப்டியா வந்து பண்ற மாதிரி வந்து அல்டர்னேட்டிவ்ஸ் வந்து தேடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாருன்னு வந்து பார்த்தோம்னா, சதர்ன் பெஞ்ச் ஆஃப் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். இன்னமும் வந்து இந்த கவர் வந்து பிரச்சனையா வந்து இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ மிசோரம் சத்தீஸ்கர் அசம்பி எலெக்ஷன் நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தா அந்த 70% போலிங் வந்து ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கோம். ஓகே, ஸோ வந்து அங்கங்க வந்து தீபாவளி அட்வைசரி வந்து போலீஸ் வந்து அப்பப்போ வந்து அறிவிச்சுட்டே இருக்காங்க. அதை பற்றி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செங்கல்பட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்கனைசேஷனோட வேலை பார்த்து வாட்டர் பாடிஸ் எப்படி வந்து ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்து என்னென்ன கீழ்கடல லேக் வந்து காமிச்சிருக்காங்க, எப்படி இதை வந்து ரெஜுனேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஆர்கனைசேஷன் வந்து இந்த செங்கல்பட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஆர்கனைசேஷனோட சேர்ந்து இதை வாட்டர் பாடிஸை ரிவைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எவ்வளவுதான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் நம்ம எக்கனாமி வந்து பூஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத வந்து கான்சன்ட்ரேட் பண்றோமோ, அதே போல இந்த பயோடைவர்சிட்டி என்வரான்மெண்ட் அதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாதான் நமக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் நாலேஜ் இருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏதாவது ஒரு வேஸ்டேஜ் எல்லாம் கம்மி பண்றது, அதிகமாக குப்பை கொட்டாம இருக்கிறது, ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணால் அது என்விரான்மெண்ட் பாதிக்காமல் இருக்குது, அந்த மாதிரி நமக்கு வந்து தோணும். ஸோ அதிகமாக வந்து இந்த என்விரான்மெண்ட் சார்ந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி, கிளைமேட் சேஞ்ச் சார்ந்த கொஸ்டின் இருந்தாலும் சரி, கேட்கறதுக்கு அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்குது. அதிகமாக விழிப்புணர்வும் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிலேருந்து நம்ம லோக்கலாக ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா அதுலேருந்து எல்லாமே நம்ம என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை மெயினாக வந்து இந்த கார்பன் எமிஷன் பிரச்சனைனால இன்னமும் வந்து இப்பனாவது நம்ம வந்து அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். சைன் டு ஒரே போட்டுறீங்க இந்த சிட்டி அப்படிங்கறத வந்து பாக்குறோம். இதுல வந்து என்னன்னா, நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரப்போகுது. ஸோ வந்து என்னன்னா ஜாக்கிரதையா வந்து இருந்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றாங்க. மெயினா வந்து இந்த டிசம்பர் மாசத்துலதான் அதிகமா வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த கார்த்திகை மாசம் மழை அப்படி பெஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் மாசத்துலதான் என்னன்னா அதிகமா வந்து சைக்ளோன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, அந்த எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாராயணன் மூர்த்தி என்ன சொல்லியிருப்பாரு, இன்ஃபோசிஸ் கோஃபவுண்டர் சிஓல கோஃபவுண்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் இஸ் மை கண்ட்ரி, ஐ வாண்ட் டு ஒர்க் 70 hours சொல்லிங்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் வந்து என்னன்னா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது கரெக்ட் தான், ஆனால் இது வந்து
ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரிக்காக வந்து இருக்கக்கூடாது. ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரி இப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க, பிரைவேட் கம்பெனி தான் வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து ஒழுங்காக 9 மணிக்கு வந்தாலே போதும், யார் வந்து 9 மணிக்கு கவர்மெண்ட்டில் வந்து வராங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைவேட்காரங்க அதிகமாக வந்து வேலை பார்க்க போகிறாங்க. அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக யார் பெனிஃபிட் ஆக போகிறாங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ் தான் வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க. இது எந்த விதத்தில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி வந்து இது வந்து பெனிஃபிட் பண்ணுமானா பண்ணாது. இல்லை இண்டிவிஜுவல் கம்பெனி வந்து பெனிஃபிட் பண்ணுமானா இது வந்து சான்ஸே கிடையாது. இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த மாதிரி வந்து 70 hours வரை வீக் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் வந்து வேலை பார்க்கறது வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் வந்து என்னன்னா டீசன்ட் ஒர்க் ஆக அஜெண்டா திஸ் பண்டமெண்டல் கன்வென்ஷன் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா பாதிக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. இல்லை இன்டர்நேஷ்னல் லேபர் கன்வென்ஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் லேபர் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட கன்வென்ஷனாக இது வந்து பாதிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து ஜப்பான்லாம் வந்து 44 hours வீக்லாம் வந்து வேலை பார்த்துருக்காங்க. இல்லை 1961 44 hours வீக்லாம் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போ 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 ரெடியூஸ் பண்ணி இப்போ 2017 வந்து எவ்வளோ வந்து வேலை பார்க்குறாங்கன்னா ஜஸ்ட் வந்து 35 hours தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதெல்லாம் எல்லாமே வந்து என்னென்னா அந்த கண்ட்ரியை முன்னேற்றத்தில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரைவேட் கம்பெனியை வந்து முன்னேற்றது மட்டும் இல்லாமல் டோட்டலாக அந்த கண்ட்ரியை வந்து முன்னேற்றத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த பிரைவேட் கம்பெனிக்காரங்க மட்டும்தான் வேலை பார்க்கணும், இந்த கவர்மெண்டில் உள்ளவங்களாம் வந்து அவங்க எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் போகலாங்கிறது வந்து எந்த இதுலேயும் நியாயம் கிடையாது. இல்லை ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரைவேட் கம்பெனிஸ்லாம் டோட்டலாக எக்ஸ்ப்ளைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா இன்னோவேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து நம்ம ஓவரா வந்து என்போர்ஸ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இன்னோவேஷன்ஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பொதுவாக இன்னோவேஷன்ல வந்து அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து தரமாட்டாங்க. ஏன்னா இன்னோவேஷன் நடக்க 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 சில டைம் வந்து அவங்களோட அந்த கம்பெனியோட இதுவே பொருளாதாரம் கூட சில டைம் பாதிக்கப்படும். அதனால வந்து அந்த இன்னோவேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து தரமாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணா இன்னோவேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஓகேவா? இன்னைக்கு வந்து நவம்பர் 9 சென்னை எடிஷன் வந்து பார்க்கலாம். இங்க வந்து தமிழ்ஸ் இன் ஸ்ரீலங்கா அண்ட் அன்டச்ட் பேஸ்ட் ஆஃப் காலோனியல் ஹிஸ்டரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வேணா தனியா வந்து பார்க்கலாம். எவ்வளவு வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தமிழன்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தனியா வேணா வந்து பார்க்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இங்க என்ன பாக்குறோம்னா ஆதார் கார்டு எந்தெந்த பேன் கார்டுலாம் வந்து லிங்க் பண்ணலையோ அதெல்லாம் வந்து ஆஃப்டர் June 30 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேன் கார்ட்ஸ்னு வந்து பார்த்தோம்னா 11.45 crore பேன் கார்ட்ஸ் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே போல சில ப்ரீஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து சில பேர் பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. அதாவது வந்து நான் பிலீவர்ஸ் அதாவது கோயிலே நம்பிக்கை இல்லாதவங்களாம் அப்பாயின்மெண்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு வந்து பெட்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க அது வந்து ரெஃப்யூஸ் பண்ணிருக்கு. இதனால வந்து எந்த ஒரு சொர்க்கமும் கீழே உள்ள போறதில்ல இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிருக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு மீட்டிங் முக்கியமான ஒரு மீட்டிங் டிகிரி வந்து தர ஒரு யூனிவர்சிட்டிக்கு ரெண்டாவது தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கே பொன்னோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா கவர்னர் வந்து அதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். அதனால வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கே பொன்னோடி ரெண்டாவது தடையா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மீட்டிங்க்கு வந்து டிகிரியா கொடுக்குற ஒரு யூனிவர்சிட்டி கான்வகேஷனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போல அப்படிங்கிற வந்து பார்க்குறோம். ஒரு டெல்லி ஒரு தலித் பாய் வந்து என்னன்னா புதுக்கோட்டையில் வந்து இறந்துருப்பார். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் சுப்ரீம் கோர்ட் பேனல் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். நேஷனல் சுப்ரீம் கோர்ட் பேனல் வந்து சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு டெத்தில் வந்து ஒரு மர்மமாக இருக்குது அப்படின்னு வந்து தோணுச்சுன்னா இந்த SC ST இந்த மாதிரி வந்து பேனல் வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும்னா இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு நேஷனல் கிரீவன்ஸ்லேயே வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். நிறைய தரையும் வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுருப்போம். முக்கியமாக அது வந்து எதில் வரும் எந்த போர்ஷனில் வரும்னு வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகேவா? கண்ட்ரோல் மெக்கானிசம்னா நம்ம டக்குன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் தான் நமக்கு வந்து நான் வரும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இந்த மாதிரி தான் நான் வரணும். ஆனால் பெஸ்ட்டு வந்து என்னன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஒரு கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்குன்னே வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து இந்த கிரீவன்ஸ் மெக்கானிசம் நம்ம இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா
ஒவ்வொரு துறையும் நம்ம வந்து கேள்வி கேட்கலாம், எந்த ஒரு சிட்டிசனும் கேள்வி கேட்கலாம். நீங்க கரெக்டா சொல்ற பட்சத்துல உங்களோட கிரீவன்ஸ் வந்து அட்ரஸ் பண்ண போறோம், கிரீவன்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணப்படும். சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியலனா நீங்க டேரக்டா என்ன பண்ணலாம்னா, சிஎம் செல்லோ இல்ல பிஎம்ஓ ஆஃபீஸோ வந்து டேரக்டா வந்து அடிக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரீவன்ஸ் வந்து மூவ் பண்ண வைப்பான், அது வந்து மூவ் பண்ண வைப்பாங்க. அது கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, சதர்ன் ரயில்வே சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அதே போலன்னா கார்பரேஷன் வந்து வாட்டர் பாடிஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 600 டன்ஸ் ஆஃப் கார்பேஜை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இல்லை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம கார்பேஜ் வந்து த்ரோ பண்ணக்கூடாது, அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன பண்ணுவோம்னா இருக்கிற வேஸ்டேஜ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு லாரிக்காரங்களோ இல்லை சிவில்காரங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா அவசரமா என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கிற வாட்டர் பாடிஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை கொட்டி விட்டு போயிடுவாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனை வந்து வருது. அது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணோம், கார்பரேஷன் அதை வந்து அட்ரஸ் பண்ணாங்கன்னா இனிமேல் எந்த ஒரு வாட்டர் பாடிஸ்ல பிரச்சனையும் வந்து இருக்காது அப்படின்னு வந்து பாக்கிறோம். ஆனா அங்க சுத்தம் பண்ண வந்து டம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து நியூஸ்ல வந்து பாத்துருக்கோம். சோ வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பாக்குறோம்னா கிட்டத்தட்ட வந்து 600 டன்ஸ் ஆஃப் கார்பேஜ் 250 டன்ஸ் ஆஃப் டெப்ரிஸ் வந்து ரிமூவ் பண்ணி தூர்வாரியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கறோம். இப்போ வாட்டர் பாடிஸ் வந்து கிளீன் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கறோம். ஓகே, ஸோ இதான் அந்த ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பாய்க் அவுட் பண்ணியிருக்காரு. எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்து போகாமல் இருந்திருக்காரு அந்த காமகேஷனுக்கு. ஓகே, முக்கியமான நியூஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து என்னன்னா ஒரு இன்ட்ரம் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க செப்டம்பர் 25ல. அதுக்கு வந்து என்னன்னா சீரீஸ் ஆஃப் பெட்டிஷன்ஸ் வந்து என்னன்னா போட்டிருந்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நான் பிலீவர்ஸ்லாம் வந்து யாருமே அந்த கோயிலில் நம்பிக்கையே இல்லாதவங்கலாம் அர்ச்சகர் ஆக்க பார்க்குறாங்க அப்படின்னு வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்னன்னா அந்த ரெஃப்யூஸ் பண்ணிருச்சு, அந்த ஆர்டரை வந்து வெக்கே பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிருச்சு. என்ன சொன்னாங்கன்னா இதனால எந்த ஒரு சொர்க்கமும் கீழே உழவு போகிறதில்ல அப்படின்னு வந்து டேரக்டாகவே சொல்லியிருந்திருக்கோம். எவ்வளோ நாட் ஃபால் அப்படின்னு வந்து சும்மா ரெடியுமா வந்து சொல்லியிருக்கான். ஸோ இந்த அண்டர் டிஸ்கஸ் பேசர் ஆஃப் காலனியல் ஹிஸ்டரி வேணா வந்து பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். யார் எழுதியிருக்காங்க, சசி தரூர். இவர் எதுனாலே வந்து என்னன்னா கொஞ்சம் டீப்பாக இருக்கும், நல்லா டீப்பாக இருக்கும். பார்க்கலாம் என்ன என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா,